சுவாமிக்கு ஹஸ்தோத்வர்த்தனம் சமர்ப்பயாமி, கை அலம்ப கொடுக்கின்றேன், இறைவா கை அலம்பிக்கோங்கன்னு மூணு முறை அப்படி ஹஸ்த பிரக்ஷாளனா அர்த்தம் அப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துணியை எடுத்து ஹஸ்தோத்வர்த்தனம் கையை தொடச்சிக்கிறதுக்கு இந்தாங்கோ அப்படி கொடுக்கணும், கர்ச்சிப் மாதிரி ஹஸ்தோத்வர்த்தனம் அப்படி எல்லாம் பண்ணி திருப்த அப்படி பண்ணணும். கணேஸ்வராதி பேராணாம் பாத்திரே பிரத்யேகமாச்சரேது. விநாயகர், முருகன், அம்பாள், நடராஜர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி தனியாக ஒவ்வொரு பிரத்யேக பாத்திரத்தில் வச்சு அதவா ஏக பாத்திரஸ்தம் ஓதனம் சம்பிரதாபயேது, அல்லது ஒரே பாத்திரத்தில் வச்சாவது பாவனையினால அவளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கணும். அதவாச்ச ஏக பாத்திரே ஏக பாத்திரஸ்தம் ஓதனம் அப்படின்னு இந்த சூரிய பகவானுக்கு சொன்ன அம்சுமதாகமத்தில் இப்படி சொல்கிறார். அப்படியாக பானியம் சாப்பிட்றவாளுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்க வேண்டாமா, குடிக்கிறதுக்கு ஜலம் ஒரு சொம்பில் அழகா ஏலக்காய் பச்சைகள் பொருள்லாம் தட்டி போட்டு துணியில் வடிகட்டி அழகா ருச்சியாக ஒரு குடிக்கிற ஜலம் சுவாமிக்கு கொடுக்கும். அதான் பானியம் குடிக்கிற ஜலம். இதெல்லாம் நம்ம தயாரிச்சிக்கல, தயாரிச்சிக்கணும். அடுத்தது ஆச்சமனியம், குடிக்கிற தண்ணி குடித்த பிறகு ஆச்சமனம் கொடுக்கணும் வாய்க்கு மூணு முறை. அதுக்கப்புறம் தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். இப்படியெல்லாம் சிவனுக்கு பக்தியாக கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதில் விஸ்வசாரோத்திரத்தில் அந்த பானியம்னா எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏலக்காய், சந்தனம், பச்சைக்கற்பூரம் இவைகளோடு கூட குளிர்ந்த ஜலம், குளிர்ச்சியான ஐஸ் வாட்டர் மாதிரி கொடுக்கணும். அதில் பாதிரிப்பூ, நெய்தல், கருநெய்தல்னா நீலோத்பலப்பூ, பாதிரி புஷ்பம், அது பாதிரி பூங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது இலை எதழ் பூரா பவுடர் ஆட்டம் இருக்கும். பாட்டலி புஷ்பம்ன்றது ரொம்ப அபூர்வம். அந்த காலத்தில் நந்தவனத்தில் ஒன்று இருந்தால் அரை மைல் தூரத்துக்கு வாசனை அடிக்கும் பவுடர் ஆட்டம். அந்த பூவை எடுத்து உதறினாலே பவுடர் கீழே விழும். நான் பார்த்துருக்கேன், இப்போ எல்லாம் பார்க்க முடியல. அது நாலு பூ அஞ்சு பூ எடுத்துன்னு வந்து நந்தவனத்துலேருந்து இலையில் கட்டி கொண்டு வந்து பூஜைக்கு கொடுப்பான். பூக்குடலையில் மேலே வச்சுருப்பான், ரெண்டு எடுத்து அபிஷேக தீர்த்தத்தில் போடுவார் குருக்கள். அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நந்தவனத்தில் நூற்றுக்கணக்கான புஷ்ப விருட்சங்கள்லாம் வளர்க்கப்படும், அதெல்லாம் மறைஞ்சி போச்சு. இருக்குதுன்னாவது இனிமேல் தெரிஞ்சிக்கலாம் இல்லையா, அப்படி அதையெல்லாம் போட்டு அதை வடிகட்டி அந்த அதை வந்து சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லு. இப்படியாக திருப்திக்காக கை போட்டு இந்த தக்கோலம் பச்சைகள் போகிறோம், நல்ல தக்கோலம் முரம் இவையெல்லாம் கலந்து முகவாசம். முகவாசம்னா என்னன்னா முகம்னா வாய்க்கு பேர். சம்ஸ்கிருதத்தில் முகம்னா முழு முகத்துக்கும் பேர், வாய்க்கும் பேர். முகத்துக்கு தான் எல்லா பார்ட்டுக்கும் தனித்தனி பேர் இருக்க, புருவத்துக்கு தனி, மூக்கு வாயு கண்ணு காது இந்த எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த மூக்குக்கு கீழே உள்ள பகுதிக்கு கோஜின்னு பேர். எல்லாம் இருக்குது, மேல் உதடுக்கு ஓஷ்டம், கீழ் உதடுக்கு அதரம், நாக்குக்கு ஜிஹ்வா, பல்லுக்கு தந்தம். அப்போ எதுக்கும் பார்ட்ஸுக்கு பேர் இருக்கிறதால வாய்க்குன்னு தனி பேரே கிடையாது. முகம்னா வாயின்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல. அதனால் வாய்க்கு கமழ்வதற்காக வாயில் போட்டுக்கிறதுக்காக ஒரு உருண்டை தயார் பண்ணுவாள். காமிகாகமத்தில் சொல்கிறார் அது எப்படி பண்ணோம். ஏலக்காய், கிராம்பு, பச்சைக்கற்பூரம், ஜாதிக்காய், தக்கோலம், முரம், முரம்னு ஒரு வாசனை பொருள், இதையெல்லாம் நல்லா நசுக்கி கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம், தேன், இதையெல்லாம் வச்சு சின்னதாக உருண்டையாக உருட்டிங்க. உருண்டையாக உருட்டி வெத்தலைப்பாக்கு கொடுத்த பிறகு சுவாமிக்கு இந்த முகவாசம்னு கொடுக்கணும். அதை போட்டுண்டாருன்னா போட்டு இடிக்கின்னு மென்னுண்டாருன்னா அப்படியே வாய் பூரா கம்ம கம்ம கம்மங்கன்றும். இப்போ எல்லாம் மவுத் பிரஷ்னு என்னென்னத்தையோ பொடி பண்ணி வச்சுட்டு விற்கிறான் கலர் கலராக. அதெல்லாம் சுவாமிக்கு அந்த காலத்திலே சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் பண்ணி அந்த மூல மந்திரத்தால் அதை கொடுக்க வேண்டும். தாம்பூலம் நிர்திஷ்டம் து யதா பூகம், குற்றமில்லாத பாக்கோடு கூடிய வெத்தலையே. சங்கச்சூர்ணம், சங்கச்சூர்ணம்னா சுண்ணாம்புக்கு பேர், சுண்ணாம்போடு கொடுக்கணும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூணு சங்கச்சூர்ணம்னு பேர். கற்பூரம், பச்சை கற்பூரத்தையும் அந்த வெத்தலை பாக்கில் வச்சேன். ஏலா லவங்க கற்பூர, அதனால் புகி பழம், புகி பழம்னா பாக்கு பழத்துக்கு பேர். புகி பல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம், நாகவல்லின்னா வெத்தலை கொடிக்கு பேர்.
வல்லின்னா கொடி, நாகவல்லின்னா வெத்தலை கொடி. வெத்தலை கொடியினுடைய இலை வெத்திலை. அந்த வெத்தலையில் ரெண்டு வச்சு பாக்கு கொஞ்சம் வச்சு பாக்கு துவர்ப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. வெத்தலை செரிக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம், இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். வெத்தலையில் அந்த பாக்கை வச்சு சுண்ணாம்பு கால்சியம் சத்து, அந்த சுண்ணாம்பு சத்து அதுக்காக அந்த சங்கை அரைச்சி, வெண் சங்கை அரைச்சி சங்கச்சூர்ணம்னு சொல்கிறார். இந்த சுண்ணாம்பு கிளிஞ்சல்ல வேக வச்சு இப்போ எடுத்து கொடுக்குறோம், சுத்தமான சுண்ணாம்பு. இப்போ என்னென்னமோ பழந்து போச்சு, அதுலேயே இப்போ வாசனை பொருளெல்லாம் பன்னீரெல்லாம் கலந்து அழகெல்லாம் இப்போ சுண்ணாம்பு வருது. இந்த சுண்ணாம்பும் கொஞ்சம் தடவி அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு வாக்கியம் இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். ததாது கிரமேண பத்ரம் தத்ரிகுணம் ததா, ததாதித கிரமேணைவ பத்ரம் தத்ரிகுணம் பவேத், சைலச்சூர்ணம் சங்கச்சூர்ணம் கற்பூரேண சமிஸ்ரிதம். சைலச்சூர்ணம்ங்கிறார், சைலச்சூர்ணம்னா சுக்காங்கல் பொடி மாதிரி, சுக்காங்கல்லேருந்தும் சுண்ணாம்பு தயாரிப்பாங்க. அந்த சைலச்சூர்ணம் சங்கச்சூர்ணம் பச்சை கற்பூரம் இதையெல்லாம் அந்த வெத்தலைப்பாக்கோட சேர்த்து பஞ்ச சௌகந்திகோபேதம் தாம்பூலஞ்ச நிவேதயேது, அஞ்சு விதமான வாசனை கலந்ததுக்கு தாம்பூலம்னு பேர். வெத்தலை வாசனை, பாக்கினுடைய துவர்ப்பு வாசனை, அது சுவையில் நம்ம இன்னைக்கு கசப்பையும் துவர்ப்பையும் விட்டுடுறோம். கசப்பும் துவர்ப்பும் தான் உடம்புக்கு நல்லது பண்ணும், இனிப்பும் புளிப்பும் உடம்புக்கு கெடுதல் பண்ணும், உப்பும் அதே போல் எல்லாத்துக்கும் உப்பு அளவாக தேவைப்படும், சரி பண்ணும் சீர் பண்ணும். அரு சுவையும் சுவாமி பண்ணணும், அதனால்தான் ஷட்ரசோபேதம் அன்னம்னு சொல்லுவோம், அறுசுவை உணவுன்னு. தாம்பூலாக்ரே வசேல் லக்ஷ்மி ஸ்தனவ தன் மத்தியே து சரஸ்வதி மூலே வசதி சா ஜேஷ்டா தஸ்மான் மூலம் துவர்ஜயேது. வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணும்போது காம்பை கிள்ளிட்டு நைவேத்தியம் பண்ணும். வெத்தலை நுனியில் மகாலட்சுமி இருக்காளாம், வெத்தலையினுடைய தாம்பூலாக்ரே வசேல் லக்ஷ்மி, லக்ஷ்மி இருக்கா, அதனால் நுனியை கில்லாமல் நடுவில் சரஸ்வதி இருக்காளாம் வெத்தலையில். வெத்தலையினோட அடி காம்பில் மூதேவி அக்கா, ஜேஷ்டான்னா யார், லட்சுமிக்கு முன்னாடி பார்க்கடல்லேருந்து வந்ததால் ஜேஷ்டா தேவிக்கு மூத்த தேவி மூதேவின்னு. மூதேவின்னா இன்றைக்கி வேறு அர்த்தம் சொல்லிடுறோம், மூவேந்தர் மாதிரி மூத்த தேவி, லட்சுமிக்கு முன்னாடி வந்தாளாம் அவளை பெரிய யாருமே கொஞ்சம் அரு குரூபமாக இருந்தாள், அழகாக இல்லை, யாருமே அவளை ஏற்றுக்கல. அப்போ பெரிய மகரிஷி அவரை ஏற்றுண்டு அவளுக்கு சங்கம் பண்ணார். அப்படி ஜேஷ்டா தேவி சிவாலயத்தில் எட்டு பரிவாரத்தில் ஒன்று, மிக பழமையான ஆயிரம் வருஷத்துக்கு தொன்மையான கோவிலில் ஜேஷ்டா தேவி இருக்கு. வாயு மூலையிலையோ அக்னி மூலையிலையோ ஜேஷ்டா தேவி இருக்கும் லட்சுமி ஸ்தானத்தில். அப்படி வெத்தலையில் இருக்கிறதால அந்த வெத்தலை காம்பு ஜேஷ்டா இருக்கிற இடத்த நீக்கிட்டு லட்சுமி சரஸ்வதியோட, லட்சுமி கிட்டாட்டம் சரஸ்வதி கிட்டாட்டம் வேணுமே, வாக் சித்தி வேணுமேங்கிறதால காம்பை கிள்ளிட்டு நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்கிறார். இது பெரியவா அப்படி சொல்லியிருந்துருக்கா. தேங்காயை எப்படி உடச்சி நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ரசபூர்ணம் நாளிகேரம் தடையே சம சசமேதரம் த்ரயம்பகேன மந்திரேன சசிகம் தடையேத் புதா, சசிகம் தடையேத் குரு. சிகான்னா அந்த தேங்காயில் உள்ள தலை குடுமி பகுதி இருக்கணும், சுத்தமாகவே குடுமையெல்லாம் பிச்சுட்டு ரவுண்டாக வச்சுட்டு தேங்காயை உடைக்கக்கூடாது, உடைச்சா அது ஆபிச்சாரம், திருஷ்டி சுத்திரத்துக்கு தான் லாய்க்கு, நைவேத்தியத்துக்கு லாய்க்கல். நைவேத்தியத்துக்கு குடுமையோட நாரோடு இருக்கணும் தேங்காய் அப்படின்னு சொல்கிறேன். சசிகம் தாடையேத் வித்வானு விசிகம் து நிவேதையேது, குடுமையோட உடைக்கணும், நைவேத்தியம் பண்ணும்போது குடுமி இல்லாமல் நைவேத்தியம் பண்ணணும். அப்படி அதை அந்த நைவேத்தியம் சகடாகிருதி சன்னிபம், வண்டி சக்கரம் போல் ரவுண்டாக இருக்கணும் தேங்காய், நல்ல ஜலம் இருக்கணும்,
முத்தி இருக்கணும், ஒரே அடியில் உடையும்படியாக இருக்கணும். சிதிலம் கர்ம சைதல்யம், தூள் தூளாலாம் போகக்கூடாது. அப்படி நாளிக்கேற கண்ட துவயம். அப்படி அன்ன நைவேத்தியம், வெத்தலை பாக்கு நைவேத்தியம், பழங்கள் காய்கனிகள் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். என்னென்ன பழங்கள் முடியுமோ, அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்தின பழங்கள் தான் நைவேத்தியத்துக்கு உபயோகப்படுத்தலாம். இருந்தாலும் காரண ஆகமத்தில் நைவேத்தியத்துக்கு என்னென்ன பழத்தை நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்ற, கதளி பனசே ஆம்ராணாம், முக்கணி மாப்பலா வாழை, ஸ்வயம் பக்குவ பலயிர் யுத்தம், தானா பழுத்த பழத்தை தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். நம்ம பழுக்க வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சுவாமி தெரியுது. கிருத்திரிமமாலாம் பழுக்க வைக்கக்கூடாது. மனோகரைச்ச மதுரைஹி, மனம் கவரக்கூடிய அழகான பழம், பழுக்க பழத்தை பார்க்கும்போதே அழகாக இருக்கணும், கவர்ச்சி உடையதான பழமாக இருக்கணும், இனிப்பு உடையதான பழமாக இருக்கணும். மாம்பழத்தில் சூத்த பழம்னு, சூத்த பழம்னா புளிப்பாக இருக்கும், ஆம்பர பழம்னு பேர், அது புளிப்பாக இருக்கும், சூத்த பழம்னா இனிப்பாக இருக்கும். மாம்பழத்துலேயே ரெண்டு விதம், புளிக்கிற பழம் திதிக்கிற பழம். அதனால் சூத்த பழம் பக்குவ சூத்த பழ கல்ப மஞ்சரின்னு பிள்ளையார் சூத்த பழத்தை வச்சுட்டு இருக்காராம், இனிப்பான மாம்பழத்தை வச்சுட்டு இருக்கார். அப்படியாக மாதுளம்பழம் முதலிய பழங்களை எல்லாம் நல்ல பக்குவமாக அந்த நைவேத்தியத்தை செய்ய வேண்டும்னு சொல்கிறார். இப்படி உடையுள்ள பலி தேவர்களுக்கெல்லாம் பலியை போடணும். பலி போடுறதுன்னா என்னன்னா, கபித்த பல மாத்திரேன குக்குட்டாண்ட பிரமாணதா, நாளிகேர பிரமாணேன ஸ்வப்பிரமாண பிரமாணதா. பலி போடுறதுன்னா சாதத்தை உருட்டி அந்த ஒரு தெய்வத்துக்காக பூஜிக்கப்பட்ட பீடத்தில் ஜலத்தை வச்சு, முதல்ல ஜலம் போட்டுட்டு சாதத்தை உருட்டி வச்சு அதுக்கு தீர்த்தம் போட்டு அந்த சுவாமி பேரை சொல்லி சுவாகாந்தமா மந்திரம் சொல்லி தீர்த்தம் போட்டு பலியை கொடுத்த பிறகு திருப்பி அதை எடுத்துட்டு அந்த இடத்த அலம்பி போட்டு புஷ்பம் சாத்தி பூஜை பண்ணணும். இது எவ்வளோ அளவில் போடலான்றத சொல்கிற, விளாம்பழ அளவு கபித்த பல மாத்திரேன, விளாம்பழ அளவுனா கை கை பந்து அளவுக்கு இருக்கும், அல்லது குக்குட்டாண்ட பிரமாணதா கோழி முட்டை அளவு, மயில் முட்டை அளவுக்கு இருக்கலாம். அதை விட ஒஸ்தியாக போடணும் நிறையா இருக்குன்னா, நாளிக்கே இற பிரமாணேன ஒரு முழு தேங்காய் அளவு போடலாம், அல்லது ஸ்வப்பிரமாணதா அபாபா கைப்பிடி அளவு, அது பலிக்குரிய பொருள் என்ன அளவோ அந்த அளவை அப்படியே போட்டுடுறது. ஒரு பழம் போடணுன்னா பழத்தை அப்படியே போட்டுடுறது. இப்படியாக பண்ணணும்னு சொன்னார். நான் முன்னையே சொல்லியிருக்கேன், ஆலயத்தில் பலிபீடம்ங்கிறது சிவலிங்க ஸ்வரூபத்துக்கு நிகரானது. மூணு லிங்கத்தில் மூலலிங்கம் பத்ரலிங்கம்னு பேர் பலிபீடம். மூலலிங்கம் விமானம், மூலலிங்கம் சிவலிங்கம், ஸ்தூலலிங்கம் விமானம் சா சூக்மலிங்கம் சதாசிவம் பலிபீடம் பத்ரலிங்கம் லிங்கத்ரயம் இப்போச்சு. பலிபீடத்தில் அப்படி போட்டு பஸ்ம பிரதானம் எப்படி விபூதி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கட்டவிரலால் வியாதி உண்டாகும், கட்டவிரலால் விபூதி கொடுக்கூடாது. சுட்டு விரலால் கொடுத்தா மரணம் உண்டாகும், விபூதியை இப்படி இப்படி கொடுக்கூடாது. இந்த விரல் கூப்பிட்டு இப்படி கொடுத்தான்னா அவன் மரணம் உண்டாகும். நடு புத்திரகாணி நடுவிரலை இப்படி சேர்த்துட்டு கொடுத்தான்னா அவனுடைய பிள்ளையெல்லாம் அழுகி போயிடும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தைகளாக இருக்கு. புத்திரகாணிர் பவே துருவம். இப்போ என்ன பண்ணோம், இந்த மோதிர விரல் அதுதான் விபூதி அளிக்க வேண்டும். பெருவிரலும் மோதிர விரலும் இப்படி தான் விபூதியை எடுத்து கொடுக்கணும். உத்தமம் தில மாத்திரம் து மத்தியமம் யவ மாத்திரகம்னு ஒரு எள்ளு அளவு கொடுக்கணும். விபூதியை வாரி வாரி கொடுக்கக்கூடாது, அவன் வாட்டு போட்டு பக்கத்தில் போட்டு போயிடும். விபூதியை சிந்தனாலோ வீணாக்கினாலோ அடுத்த பிறவி உமியாக கொசுவாக பிறந்து லோல்படணும். விபூதி தரையில் சிந்தக்கூடாது, நிமிந்துட்டுக்கணும். எவ்வளவோ விதிமுறைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு விளையாட்டாக அதெல்லாம் சிந்தறது வீணாக்கிறது இதெல்லாம் கூடாது. அப்படி அந்த
இது புத்திர பௌத்திரர்களை எல்லாம் விருத்தி பண்ணும், அதனால இந்த எந்த விரலில் கொடுக்கணும்னு இருக்கு. அங்குஷ்டேன பவே வியாதி தர்ஜன்யா மரணம் த்ருவம் மத்தியேன புத்திரகாணி சாத் மகாதோஷ கனிஷ்டையா. இப்படியும் கொடுக்கக்கூடாது, மகாதோஷம் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணணும், அங்குஷ்டானாமிகாபியாம் புத்திர பௌத்திர விவர்தனம். இது மாதிரி எத்தனை பேர் கொடுக்க முடியும், கையெல்லாம் குரகளி வாங்கிக்கும், பழகணும். பூஜை பண்ணிட்டு வந்து ஆசனத்தில் அர்ச்சகர் உட்காந்து அந்த விபூஜியில் அகோராஸ்திரத்தை மந்திரிச்சு வச்சுட்டு யார் வர கோவில பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பூஜகர் கையால் விபூதி வாங்கிக்கும். மூளைக்கு மூளை கண்டவாக கொடுக்கக்கூடாது. பூஜைக்கு எந்த கை சிவஹஸ்தமாக சுவாமியை தீண்டியதோ அந்த கையால் தான் விபூதி வாங்கணும். கோவிலுக்கு போயிட்டு சில பேர் அவனே எடுத்துப்பான், அது மகாபாவம். தானே ஒருபோதும் எடுத்துக்கூடாது, அவன் அடுத்த ஜென்மத்தில் பிரம்மராட்சஸாக பிறப்பான். விபூதியை எடுத்துட்டா தோஷம், நம்மளாக போய் எடுத்துக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், பூஜை பண்ணவனை மதிக்கலை சுவாமியை மதிக்கலன்னு அர்த்தம், திருடுறது மாதிரி ஆகிடும். அவர் கையால் தான் கொடுத்து தான் வாங்கணும், அவன் வயசெல்லாம் கிடையாது. பூஜை ஒருத்தவன் பண்ணிட்டான்னா அவன் வயசில் சின்னவன் பெரியவன்லாம் பார்க்கக்கூடாது. எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் பூஜை பண்ணவர் கையால் தான் விபூதி வாங்கணும். அவன் காளிதாச மகாகவி சொன்னான், ந தர்ம காரியேஷு வயசமீட்சத்தே. தர்ம காரியத்தில் வயசெல்லாம் பார்க்கறது இல்லை, பெரியவா சின்னவா. தீட்சை வாங்கிட்டா அவளை மதித்து தான் ஆகணும், அந்த மந்திரத்துக்கு மதிப்பு, அந்த கிரியைக்கு மதிப்பு, அதெல்லாம் அப்படி சொல்கிறார். அதனால் கோவில்களில் சிவகத்தி கராலப்தம் பஸ்மஹஸ்தாதுமாபதே. சிவாச்சாரியார் கையால் வாங்கிறது சுவாமி கையாலேயே வாங்குற மாதிரியாம். அந்ய த்விஜ கராலப்தம் அக்ஷய நரகப்பிரதம். அந்ய த்விஜ கராத், மற்ற குருக்கள் மற்ற பிராமணால் கையால் வாங்கினாலே போச்சு, அது அக்ஷய நரகப்பிரதம். ஸ்வயமேவ கிரகீதம் தத் சண்டாளத்வம் பிரதாசியதி. தானாக போய் எடுத்துண்டா, இவன் கொடுக்கறதுக்கு சுவாமி பெருப்பட்டு கிண்ணத்தில் வச்சிடறான், தூணுக்கு தூண், அவன் எடுத்து வீணாகிறான் பெரிய பெரிய கோவில். இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் தப்பு. அதனால் இப்போ உங்களுக்கு லாவை படிச்சிருந்தவுடனே எல்லாரையும் குறை சொல்லப்படாது, சூழ்நிலை பல காரணம் இருக்கும், நாம் அதை செய்யக்கூடாது, அதோடு விட்டுடணும். செய்கிறவாளை போய் குறை சொல்லப்படாது. சிலதெல்லாம் இந்த லா சட்டத்தில் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் சட்டம் பேசிகிட்டே இருப்பான். இந்த சாஸ்திரமும் சட்டத்தையும் கேட்டால்தான் சொல்லணுமே தவிர தெரிஞ்ச உடனே பிரவர்த்திக்கக்கூடாது. மந்திரம், யுத்த சஸ்திரம், சட்டம், சாஸ்திரம், வைத்தியம், இதெல்லாம் கேட்டால் தான் செய்யணும், கேட்காத நம்மளே பண்ணக்கூடாது. அதனால் ஆலயத்தினுடைய அந்த முறையில் ஆலய பிரதட்சிணங்கள், நமஸ்காரங்கள், இதையெல்லாம் பண்ணி விசேஷமாக காலந்தோறும் உற்சவங்களை பண்ணி நித்தியோத்சவம் இதையெல்லாம் செய்ய வேண்டும். இதில் இந்த ஆவாகனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பார்த்தோம், எங்கும் இருக்கிற சுவாமியே மூலமந்திரத்தை சொல்லி அவரை பக்தியாக லிங்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த 16 உபச்சாரங்களையெல்லாம் செய்து கடைசியில் உத்வாசனம், அந்த கிரியாக்கிரமத்தில் உபச்சார வகைகளில் நம்ம பார்த்தோம். 4 வகை பூசையிலையும் ஆரம்ப ஆவாகனம், முடிவு உத்வாசனம். அந்த ஆவாகனம்ங்கிறது எப்படி பண்ணணும்னா, கிருத்வா ஹிருத்கத மஞ்சலிம் ச குசுமம் பிராசாத மந்திரம் படன் பக்தியா நிஷ்கள கோச்சரம் சமரசி பாவம் கத சாதகா தியாயே துத்க்ரமத ஸ்வசக்தி பவனே நாதே ததா பிந்துகே நிஷ்கராந்தம் க்ரமத ஸ்வசக்தி கிரணை ஸ்யாதே மமாவாகனம். காரணாகமத்தில் அர்ச்சன விதி படலத்தில் சுவாமி ஆகமத்தில் ஆவாகனத்தை பற்றி சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். காரணாகமத்தில் ரொம்ப அருமையான சாரமான ஸ்லோகம், பெரிய விருத்தத்தில் சொல்லியிருக்கார். கிருத்வா ஹிருத்கதம், ஆவாகனம் பண்ணும்போது இதயத்தில் அஞ்சலியில் புஷ்பத்தை வச்சுண்டு கிருத்வா ஹிருத்கதம் அஞ்சலிம் ச குசுமம்
புஷ்பத்தோடு கூடிய அஞ்சலி முத்திரையை இதயத்துக்கு நேராக அப்படி வச்சு